மும்பையில் ஆரே குடியிருப்பு பகுதியை சேர்ந்தவர் 55 வயதான நிர்மலா தேவி சிங். இவர் தனது வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தில் தினந்தோறும் சென்று அமர்ந்து ஓய்வெடுப்பது வழக்கம். இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை இரவு சிறுத்தை ஒன்று வனப்பகுதியில் இருந்து வெளியேறி நிர்மலா தேவி சிங்கின் வீட்டு தோட்டத்திற்குள் வந்து அமர்ந்து கொண்டது. இதனை அறியாத நிர்மலா வழக்கம் போல தனது கைத்தடி உதவியுடன் தோட்டத்திற்குள் வந்துள்ளார். நிர்மலா வருவதை பார்த்த சிறுத்தை பதுங்கிக் கொண்டது. சற்று நேரத்தில் நிர்மலா அங்கு சென்று அமர்ந்ததும் வேகமாக பாய்ந்து வந்த சிறுத்தை அவரை தாக்கியது. இதனையடுத்து பதற்றம் அடைந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் தனது கைத்தடி உதவியுடன் சிறுத்தையை தீரத்துடன் தாக்க தொடங்கினார் நிர்மலா. நிர்மலா கைத்தடியால் தாக்கியதால் ஒரு கட்டத்தில் சிறுத்தை நிலை குலைந்து போனது. இந்த நிலையில் சப்தம் கேட்டு நிர்மலா தேவியின் உறவினர்கள் ஓடி வந்ததால் சிறுத்தை தப்பிச் சென்றது. இந்த நிலையில் சிறு காயங்களுடன் மருத்துவமனையில் நிர்மலா சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். வனப்பகுதிக்கு அருகாமையில் உள்ள மும்பை ஆரேயில் 2 நாட்களுக்கு முன்பு வீட்டுக்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது சிறுவனையும் சிறுத்தை ஒன்று தாக்கியது குறிப்பிடத்தக்கது.